வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காசிக்கு நிகரான ஒரு கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கோம். காசிக்கு நிகரான ஒரு கோயில், அதுவும் நம்ம திருச்சியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, திருச்சி காவேரி கரையில் வந்து காவேரி நதிக்கரையை ஒட்டினாப்பில், இப்போ நம்ம பார்க்குறோம்ல அந்த நதிக்கரை, அதை ஒட்டினாப்பிலேயே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலை நான் இப்போ காட்டுறேன். அரிச்சந்திர காலபைரவர் அப்படின்ற ஒரு கோயில், அதாவது காசிக்கு அப்புறம் அரிச்சந்திர மகாராஜாவுக்கு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா திருச்சியில் தான் இருக்குது. இந்த கோயில் உள்ளே நீங்கள் நுழைஞ்சதுமே அரிச்சந்திர மகாராஜாவுக்கு வந்து ஒரு சிலை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து காலபைரவர் அவரோட சிலை இருக்கும், அதுக்கும் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 கால பூஜை நடக்கிற ஒரு கோயிலாக இருக்குது. இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாடு சுற்றி பிணங்கள் வந்து இருக்கும், புதைச்சிருப்பாங்க. சுடுகாடியில் பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த சுடுகாட்டுக்கு மத்தியில் தான் இந்த ஒரு கோயில் இருக்குது. பொதுவாக நம்ம சொல்லுவாங்க, சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்பாங்க. ஆனால் சுடுகாட்டுக்கு நடுவில் தான் கோயிலே இருக்குது. சுடுகாட்டுக்கு பெண்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே வழிபட்டுட்டு வர ஒரு வழிபாட்டு தலமாக இருக்குது. பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், பக்கத்திலே குழந்தைகள் விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தலமாக இருக்குது. யாருக்குமே எந்த ஒரு பயமுமே இல்லாமல் சாமி கும்பிட்டு போகிற ஒரு சூப்பரான ஒரு கோயிலாக அமைஞ்சிருக்கு இந்த திருச்சி பகுதியில். அது என்ன ஓயாமாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓயாமில் பிணங்கள் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து ஓயாமாரி அப்படின்ற பேர் வந்திருக்கு. அரிச்சந்திர மகாராஜா வந்து ஒரு மகாராஜாவாக பிறந்து உண்மையை மட்டுமே பேசி பிணங்களை எரித்து கடைசி காலத்தில் வந்து ஒரு வெட்டியான வாழ்ந்தார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கான கோயில் வந்து அதிக இடத்துல கிடையாது, அதாவது காசியில் இருக்குது. காசிக்கு அப்புறம் ரெண்டாவது இடமா நம்ம திருச்சியில் தான் அந்த கோயிலே இருக்குது. இங்கே வந்து காலபைரவருக்கு வந்து 4 கால பூஜை நடத்துகிறாங்க. நடத்தி நம்மளை வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னா தேங்காயில் வந்து விளக்கு போடுறாங்க. தேங்காயில் விளக்கு போட்டால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலில் அரிச்சந்திர மகாராஜா, காலபைரவர், சனீஸ்வரன், அப்புறம் வந்து இந்த பக்கம் அம்மன், அவர் அம்மன் சிலை, வராகி அம்மன் சிலை, இப்படி நிறைய ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க. எல்லாருமே இந்த பிணங்களுக்கு நடுவில் தான் இருக்காங்க. காலபைரவர் சிலை இருக்கிறதுமே கரெக்டாக அந்த புதைச்சிருப்பாங்க, அது புதைச்சதுக்கு பக்கத்திலே தான் கட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் போயிட்டு வராங்க. பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே, வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் இரவு நேரங்கள்லேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க. பிணங்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் குழந்தைகள் அதை பார்த்து பயப்படுறதில்ல. அந்த நீங்கள் பார்க்குற காலபைரவருக்கு ஆப்போசிட்டில் தான் எரிமேடை இருக்குது. அந்த எரிமேடையில் எந்நேரமும் ஏதோ ஒரு பிணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் யாரும் எதுக்கும் பயப்படுறதே இல்லை. இது ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்கும். அதாவது நீங்கள் திருச்சி பகுதிக்கு வந்தீங்கன்னா, இந்த ஓயாமாரி பகுதிக்கு வந்தீங்கன்னா, திருச்சி காவேரி பாலத்துக்கு பக்கத்திலே இருக்குது அந்த ஓயாமாரி அப்படின்றது, அங்கே வந்தீங்கன்னா வச்சுங்களேன் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும், வித்தியாசமான கோயிலாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காசிக்கு நிகரான ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா, திருச்சிக்கு வந்தீங்கன்னா, ஓயாமாரி கோயிலில் வந்து நம்ம காலபைரவரையும் அரிச்சந்திரனையும் வணங்கி ஆசி பெற்றுட்டு போங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.